சுமாஸ் கைமனமில் இன்றைக்கி செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். இந்த உக்காரை சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில், செய்யறதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள். விசேஷ காலங்களில் இந்த மாதிரி ஸ்வீட்டை நம்ம ட்ரை பண்ணலாம். வாங்க செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சாஸ் பேனில் இன்றைக்கி நான் அரைக்கப்பளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூடுதலாக இல்லை குறைச்சலாக எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல பாசிப்பருப்பு கொஞ்சம் நல்லா செவந்த ஒரு ஓரளவு வறுத்தெடுத்துக்கலாம். ரொம்பவுமே செவக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா லைட் கோல்டன் ப்ரௌனாக வர வரலாம். இதை வறுத்தெடுத்துட்டு அதுக்கப்புறமா ரெண்டு தடவை போல் நல்லா கழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு வறுபட்டுச்சுன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இதை இப்போ ரெண்டு தடவை போல் நல்லா கழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம வந்துட்டு ஆறணும்னு அவசியம் இல்லை, அப்படியே தண்ணி விட்டு அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இதுக்கு வந்துட்டு தண்ணியோட அளவு பார்த்திங்க அப்படின்னா எந்த கப்பில் அளந்தெடுத்தோமோ பாசிப்பருப்பு அந்த கப்பில் 3 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்தோம் இல்லையா, அந்த 1/2 கப் கப்லேயே நம்ம வந்துட்டு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் குக்கரில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 1 விசில் போல் விட்டுடுத்தாலே நமக்கு போதுமானதாக இருக்கும். இதை ரொம்ப குழையாக வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு கையில் அழுத்தி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வெந்துச்சுன்னா நமக்கு கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நமக்கு பருப்போடாததும் தண்ணியும் நமக்கு கரெக்டாக வெந்து ஈக்குவலாக வர மாதிரி நம்ம வந்துட்டு வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம். தண்ணி வந்துட்டு ரொம்ப இருக்கிற மாதிரி வேணாம். நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த தண்ணி நல்லா சுண்டிட்டு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். நீங்கள் கடைசியில் தண்ணி கொஞ்சம் 1/4 பதம் நமக்கு வந்த வாட்டி இந்த மாதிரி மூடி போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இதை கொஞ்சம் நம்ம பருப்பை வந்துட்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கையில் மசிக்கிறப்ப நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வந்துச்சு அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். நமக்கு இது ரொம்ப குழைய வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பாசிப்பருப்பு நம்ம சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா வாயில் 1-2 அப்படி தட்டுப்பட்டுச்சுன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை லைட்டாக நம்ம மசிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். சூடாக இருக்கிறப்பவே லைட்டாக இந்த மாதிரி மசிச்சுட்டு நம்ம தனியாக வச்சுக்கலாம். ரொம்ப வந்துட்டு குழைய வந்துட்டு மசிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பாசிப்பருப்பை அப்படியே கொஞ்சம் மசிச்சுட்டு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து இன்னொரு சாஸ் பேனில் நம்ம எந்த கப்பில் பாசிப்பருப்பு அளந்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு நம்ம வெல்லம், மொத்தமாக 1 கப் பெரிய கப் இருக்கு இல்லையா, அந்த 1 கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். இதுக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இதை கொஞ்சம் கரைச்செடுத்தா நமக்கு போதுமானதாக இருக்கும். ரொம்ப வந்துட்டு பாகெல்லாம் நமக்கு காய்ச்சணும்னு அவசியம் இல்லை. இதில் வெல்லம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூடுதலாக இல்லை குறைச்சலாக எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்புக்கு 2 கப் அளவுக்கு நம்ம வந்துட்டு வெல்லம் சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். அதாவது 1 கப் அளவுக்குன்னா 1 பங்கு பாசிப்பருப்புக்கு 2 பங்கு அளவுக்கு வெல்லம். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் நீங்கள் வந்துட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா பார்த்தீங்கன்னா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எப்போ வந்துட்டு உட்கார செய்கிறோமோ அப்போ இதை நம்ம வடிச்சுட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 கடாய் வச்சுட்டு இதில் நம்ம வந்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நான் கொஞ்சம் முதல்லையே கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கிறேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1/10 அளவுக்கு முந்திரியை சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா செவந்து வர வரலும் வறுத்தெடுத்துக்கலாம். முந்திரியோட அளவு நம்ம விருப்பம்தான், கொஞ்சம் கூடுதலாக இல்லை குறைச்சலாக எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் நல்லா செவந்து வர வரலும் வறுத்துட்டு 1 பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போது இதே நெய்யில் 1/4 கப் அளவுக்கு நம்ம ரவையை சேர்த்துட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு ரவை கொஞ்சம் லைட்டாக செவந்து வர வரலும் கொஞ்சம் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். ரொம்ப ஃப்ளேமை ஹையாக்கிடுவேனா கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு லைட்டாக செவந்து வர வரலும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா இது கூடவே 1/4 கப் அளவுக்கு துருண தேங்காயும் சேர்த்துட்டு ரெண்டும் சேர்ந்து நல்லா கொஞ்சம் செவந்து வர வரலும் நம்ம வறுத்தெடுத்துக்க போகிறோம். ரவை இந்தளவுக்கு வறுபட்ட வாட்டி இதில் நம்ம 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு ரவையும் இந்த தேங்காயும் கொஞ்சம் செவந்து வர வரலும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். ஃப்ளேமை ஹையாக்கிடுவேனா கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். நமக்கு இந்த மாதிரி வறுக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ரெண்டுமே வறுபட்ட வாட்டி நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்கிற பாசிப்பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பை நம்ம ரொம்ப மசிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒன்று ரெண்டுமா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா வாயில் ஒன்று ரெண்டு பாசிப்பருப்பு தட்டுப்படிச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நீங்கள் தேவை அப்படின்னா கொஞ்சம் நல்லா குழச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம், அது நம்ம விருப்பம்தான். பாசிப்பருப்பை சேர்த்த வாட்டி இதில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளத்தை வடித்து சேர்த்துட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி கொடுக்கலாம். ஏன்னா நம்ம ரவையை வந்துட்டு நெய்யில் வறுக்க தான் செஞ்சுருக்கோம், அதை இன்னும் நம்ம வேக வைக்கல. அதனால் கொஞ்சம் வந்துட்டு இந்த வெள்ளத்தோடு சேர்ந்து அந்த ரவையும் நமக்கு வேகணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். கட்டி எதுவும் இல்லாமல் நமக்கு கொஞ்சம் கட்டியெல்லாம் கரைஞ்சி வர வரலும் கைவிடாமல் கொஞ்சம் நல்லா கிளறி கொடுத்துட்டு கொஞ்சம் ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு நம்ம ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஒருக்கா கூட நம்ம கிளறி கொடுக்கலாம். நல்லா கொஞ்சம் ரவை வேகட்டும். ஏன்னா நமக்கு வெள்ளம் சேர்த்துருக்கனால ரவை வேகிறதுக்கு ஒரு 5-10 நிமிஷம் நமக்கு எடுக்கும். ரவை கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வெந்துடணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கிளறி கொடுத்த வாட்டி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம கிளறி கொடுக்கலாம். நமக்கு நல்லாவே தெரியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ தளர்வாக இருக்குது. நமக்கு ரவையெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு அப்படின்னா நல்லா கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடும். நீங்கள் தேவை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம கடைசியாக நெய் சேர்த்துக்கலாம். மொத்தமாக இதில் வந்துட்டு நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்த போகிறேன். நெய் வந்துட்டு நம்ம விருப்பம்தான், நமக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும், இல்லைனா நம்ம அளவாக சேர்த்துக்கலாம், எப்படினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்துட்டு நம்ம விருப்பம்தான். பாருங்கள் நல்லாவே நமக்கு பார்த்திங்கன்னா ரவை வெந்துட்டு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு இந்த அளவுக்கு நல்லா ரவை வெந்துட்டு கொஞ்சம் லைட்டாக தளர்வாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை இது கூட சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததாக இதில் 2 ஏலக்காயை பொடிச்சு வச்சுருக்கேன், அது இதில் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 பிஞ்சளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து நம்ம விருப்பம்தான், கொஞ்சம் தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் குறைவாக கூட சேர்த்துக்கலாம். மொத்தமாக இதில் நான் வந்துட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பேனில் ஒட்டாமல் வர வரலும் நல்லா கிளறி கொடுத்து எடுத்துக்கலாம். நமக்கு கொஞ்சம் அடியில் ஒட்டாமல் நல்லா பார்த்தீங்கன்னா சுருண்டு வர ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கடாயில் ஒட்டாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா சுருளை விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பரான டேஸ்ட்டில் டக்குன்னு ஈஸியாக நல்லா செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரே ரெடி ஆயிடுச்சு. இந்த உக்காரை சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம வறுத்த பாசிப்பருப்பு, வறுத்த ரவை, தேங்காய், அது கூட நெய், நல்ல வெல்லம், முந்திரியெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்பவுமே சூப்பரானதாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், திரும்ப திரும்ப செய்வீங்க. இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரானதாக இருக்கும்.